ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜெஸ்மேல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்பவே இது பிடிக்கும். வீட்லேயும் நிறைய பேர் அடிக்கடிக்க செஞ்சுருப்பீங்க. இப்போ இது வந்து செய்ய தெரியாதவங்களுக்காக நான் எப்படி இது செய்யலாங்கிறத நான் காமிக்க போகிறேன். அதே மாதிரி இது வந்து கோவா இல்லை மாவான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி மட்டுமே நான் இதை செய்ய போகிறேன். கோயாங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம பாலை வந்து சக்கரை சேர்க்காமல் நல்ல சுண்ட காய்ச்சின்னு அந்த இருக்கிற பால் திருட்டு வரும் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து கோயான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வச்சு நம்ம நிறைய ஸ்வீட் டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம். ஸோ அதே மாதிரி தான் நானும் இப்போ இதை வச்சு கேரட் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்காக நான் இப்போது டெல்லி கேரட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கேரட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நார்மல் கேரட்ஸோட விட கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக இருக்கும். அதே மாதிரி அதை சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த கேரட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இப்போது ஹல்வா செய்ய போகிறேன். இப்போ இந்த கேரட்ஸை எல்லாமே நாம் வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய கேரட் இருக்குது, உங்களால் கிரேட் பண்ணுறது ரொம்ப டைமாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி 2-3 times நல்லா மிக்சியை சுத்த விட்டுருங்க. ஸோ நல்லா கிரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே நல்லா கிரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ கப்பு மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்த்தா, நமக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெரிய பவுலில் கிட்டத்தட்ட ஒரு 2 bowls எனக்கு இந்த கேரட்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த கேரட் அல்வாவை நார்மல் கேரட்ஸ்லையும் பண்ணலாம், டேஸ்ட் அதே மாதிரி சூப்பராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த 2 bowls அளவுக்கு நம்ம கேரட் அரைஞ்சிருக்கீங்களா, ஸோ அது வந்து வந்திருக்கு. அதை வச்சு நாம் இப்போ கேரட் அல்வா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 4 tablespoons நெய் எடுத்திருக்கேன். ஸோ இது ஏன் நான் 4 teaspoons எடுத்திருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து 2 bowls வந்தது இல்லைங்களா, ஸோ அதுக்காக 1 cup வந்து நான் 2 tablespoons நெய் வீதம் 2 bowls 4 tablespoons நெய் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே விடணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து நெய் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தோன்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 tablespoons இல்லை 3 tablespoons குறைச்சி கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ எனக்கு நான் கேரட்டை வந்து நான் நெய்யில் மட்டுமே வதக்க போகிறேன், எந்த பாலும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் நான் வந்து 4 tablespoons நெய் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நெய் சூடானதும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக ஒரு 12 முந்திரி வந்து உடச்சி உடச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் போட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. இப்போ வந்து இதை நாம் எடுத்து தனியாக வேறு ஒரு சின்ன பவுலில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு bowls கேரட் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த 2 bowls கேரட்டையும் இந்த நெய்யிலேயே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த பாலும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம இந்த நெய்யில் மட்டுமே தான் இந்த கேரட்டுங்களை வதக்க போகிறோம். நான் வந்து இந்த கேரட்டுங்களை கிட்டத்தட்ட 12 minutes நல்லா வதக்கினேன் நான். ஸோ நல்லா வதக்க வதக்க அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நெய்யில் மட்டுமே தான் வதக்கிறேன் இல்லைங்களா, ஸோ அது நல்லா வதக்கின பிறகு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட முன்ன போட்ட அளவுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு கேரட்டே வந்து நல்லா சுருங்கிடுச்சு. அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போ இது கூட நான் 1/2 cup கோயான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1/2 cup கோயாவை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே நான் தனியாக 1 cup சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 1 cup சர்க்கரையும் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் முதல்ல நான் ஒரு 1/2 cup அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கரை இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம்.
இப்போ சர்க்கரை வந்து நான் ஏன் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்வீட்னஸை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோயாவும் சர்க்கரையும் வந்து நல்லா உருகிடுச்சு. ஸோ இப்போ அது கூடயே சேர்ந்து இந்த கேரட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும். கோயாவில் வந்து உங்களுக்கு சின்னதாக கட்டி கட்டியாக படுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா அமித்தி அமித்தி இந்த மாதிரி உடச்சி விட்டுடுங்க. இப்போ நான் மீதி அரைக்கப்பு சர்க்கரையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் சர்க்கரை குறைவாக இருந்தது, அதனால் மீதி அரைக்கப்பு சர்க்கரையும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி எடுத்துப்போம். ஸோ இந்த சர்க்கரையும் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம விட்ட நெய்யும் வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நான் வந்து இந்த அல்வா வந்து கொஞ்சம் பரட்டி போட்டேன் அப்படின்னா கடாயில் வந்து ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் மீடியம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் வந்து சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி அப்புறம் அந்த கிஸ்மிஸ் பழம் திராட்சை பழம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் வந்து ஸ்லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பால் ஏன் ஊற்றலை, பால் ஊற்றலைன்னா கேரட்டு வேகுமானலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து நெய்யிலேயே வந்து ரொம்ப நேரம் நாம் வதக்கிறதுனால கேரட்டோட பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது, ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி அந்த கோயா வந்து பாலில் தான் பாலில் தானே செஞ்சுருக்காங்க, அதனால் அதிலே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும், அதனால் எந்த பச்சை கேரட் ஸ்மெல்லும் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.